ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்பை த வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதாவோட 8வது அத்தியாயம் தான் பார்க்க போகிறோம். 8வது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா பரதத்தை அடைதல், இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல், நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, டாபிக் உள்ளார போகலாமா? ஸோ இந்த பரதத்தை அடைதல்ன்ற டாபிக் வந்து 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. முதல் பாகம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனுடைய கேள்விகள், அடுத்தது வந்து இறப்பு, அதுதான் இறுதி தேர்வு, மூன்றாவது வந்து எப்படி பரதத்தை அடைதல், நாலாவது வந்து தூய பக்தியே சிறந்தது. இந்த டாபிக்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீதையில் என்ன உரைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். எல்லா உபநிஷத்துகளின் சாரமான கீதோபனிஷத் என்று அழைக்கப்படும் பகவத்கீதையோ பசுவை போன்றது. இடையர் குலச்சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகின்றது. கன்றை போன்ற அர்ஜுனனும் அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை என்னும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பசுவையும் கண்ணுக்குட்டியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பசுன்றது பகவத்கீதையை சொல்லியிருக்காங்க, அதாவது கிருஷ்ணரால் உரைக்கப்பட்ட பகவத்கீதை, அதை தான் சொல்லியிருக்காங்க. எப்படி கண்ணுக்குட்டி வந்து பசுட்டேருந்து பால் குடிக்குதோ, அந்த அமிர்த பாலை வந்து அர்ஜுனனுக்கு வந்து கொடுக்குறாரு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வாழ்க்கை படம் நம்ம என்ன கற்றுக்கலான்னா, கேள்வி கேட்பதே வளர்ச்சியின் அறிகுறி, கேள்வி கேட்பதை நிறுத்தினால் தேக்கமடைவார்கள். ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை வேணுங்க. சும்மா இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்கள் கடவுள் வர கொடுப்பாரா, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. கடவுள் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர், அதாவது H2 ப்ளஸ் O2 கிவ்ஸ் H2O. இந்த H2வும் O2வும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வாட்டர்ன்றதை கொடுக்குது. இது வந்து சயின்டிஃபிக்காக வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆனால் தான் கொடுக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எங்கேருந்து வந்தது, அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா பௌதீக அறிவுக்கு உட்பட்டது, அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோன்னா அது ரொம்ப சுலபம்தாங்க. நம்ம நிறைய தட்டி வந்து பார்த்திங்கன்னா கோவப்படும் போது, கடவுள் என்ன கடவுள் இருக்காரா, என்ன இந்த கடவுள் ஏன் இப்படிலாம் படைச்சிருக்காருன்னு கடவுளே நம்ம வந்து க்வெஸ்டின் கேட்கும். அதுக்கு சிறந்ததாக ஒரு கதை வந்து இப்போ நம்ம பார்க்குவோம். ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஆலமரம் அடியில் வந்து ரெஸ்ட் எடுக்க போனான். வந்து அந்த ஆலமரத்தை வந்து பார்க்குறான், இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மரம், அந்த கிளைகள் அந்த இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கேன், இவ்வளோ பெரிய மரத்துக்கு அந்த சின்ன பழத்தை போய் கடவுள் வச்சுருக்காரு, கடவுளுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த காற்று வந்து வீசிச்சு. அந்த காற்று வீசினதில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்க அந்த சின்ன பழம் வந்து இவன் தலையில எல்லாம் கொஞ்சம் விழுந்துச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கடவுள்கிட்ட வந்து கடவுளுக்கு அறிவே இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மரத்தில் வந்து சின்ன பழத்தை போய் வச்சுருக்காரேன்னு சொன்னானே, இப்போ இந்த மாதிரி பெரிய மரத்தெலாம் பூசணிக்காய் மாதிரி காய் வந்து வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், அவன் மண்டையே போயிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கடவுள் ஏதாவது ஒன்று படைக்கிறாரு, ஏதாவது செய்கிறாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுங்க. ஸோ நம்ம அதை முழு மனசோட புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் வந்து ஒரு மிக சிறந்த கேள்வி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, என்னென்னா இருக்கிற போது எப்படி வந்து நம்ம கிருஷ்ணரை அடையிறது. ஏன் இதை கிருஷ்ணர் கேட்குறான்ற எண்ணம் இப்போ வருதா உங்களுக்கு எல்லாம்? இதுக்கு வந்து சிறந்த ஒரு கதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா வந்து அவங்க குடும்பத்துக்காக நிறைய வந்து உழைக்கிறாங்க, தேவையானதெல்லாம் ஃபேமிலிக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாரதர் முனிவர் வந்து அந்த அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, சரி உனக்கு பக்தி பற்றி சொல்லித்தரேன், வந்து என்கிட்ட கத்திக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த அப்பா சொல்கிறாரு,
இல்லை இப்போ வேணா, என்னோட பையன் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கேன், கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வந்து வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அந்த அப்பா வந்து பையனுக்கு எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி முடித்தாச்சு. திருப்பி நாரதர் முனிவர் வந்து வராரு. சரி, பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டேன், எப்பயாவது வந்து என்கிட்ட பக்தியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இருங்க இருங்க, இப்போ தான் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, புதுசாக மருமகள் வர வந்திருக்கா, அவருக்கு அவளுக்கு என்னன்னே சமைக்க தெரியாது, அதனால் கொஞ்சம் பார்த்து அப்புறம் வந்து கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரின்னு நாரத முனிவர் போயிட்டார். திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. உடனே வந்து அந்த அப்பா வந்து சொல்கிறாரு, இருங்க இருங்க, இப்போ தான் பேரன் வந்திருக்கான், அவன் ஸ்கூலுக்கெலாம் போகிறான், அவன்கிட்ட போய் கொண்டு விடணும், அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு திருப்பியும் நாரத முனிவர் வந்து போயிட்டார். திருப்பி வரும்போது பார்க்கும்போது அந்த மனுஷன் செத்தே போயிட்டாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து நாய் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அப்பா தான் நாயாக இந்த பிறவியில் எடுத்து அப்போ வந்து அப்பயாவது வந்து நாரதர் முனி கேட்குற வந்து கற்றுக்கிறியா, இருங்க இருங்க, நான் இந்த வீட்டை வந்து பார்த்துக்கணும், இங்கே வந்து ஒரே திருடன்லாம் வரான், அதனால் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நாரதர் முனிவர் போயிட்டார். ஸோ மறுபடி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் பாம்பா சுற்றிகிட்ருக்கார். இந்த பிறவியில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பா இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட பசங்களே வந்து வீட்டில் வந்து பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லி போட்டு அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பக்தி தொண்டு செய்கிறதுக்கு வந்து நேரம் காலம்லாம் கிடையாதுங்க, இந்த நிமிஷத்துலேருந்து தொடங்க ஆரம்பிங்க. இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஃபேமிலியை வந்து பார்த்துக்கோங்க, இதுக்காக ஃபேமிலியை பார்த்துக்க வேணான்ற மாதிரி சொல்லலை, பார்த்துட்டே பக்தி தொண்டுலாம் ஈடுபாடு செய்யுங்க. மரணம் வந்து நம்ம கையில் இல்லைங்க, அதனால் இன்னிலேருந்து பக்தி தொண்டை ஆரம்பிங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லுங்கள், டெய்லிக்கும் ஜபம் பண்ணுங்கள், மினிமம் 4-8 வந்து டைம்ஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு சேஞ்சஸ் உங்களுக்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தது கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அதாவது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இறுதி காலத்தில் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து கூப்பிட்டோன்னா டைரக்டாக பரமபதத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு தான் போவோம். டைரக்டாக கிருஷ்ணர் பாதத்தில் போய் சரணடைஞ்சிருவோம். ஆனால் நம்ம பக்தியே செய்யாமல் கடைசியில் பார்த்துக்கலான்னு விட்டோன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டோங்க. அப்போ நம்ம என்னென்ன அனுபவித்தோம், எதை எதை அனுபவிக்காமல் இருந்தோம், அந்த ஞாபகம் தான் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம இறக்கும் போது பார்த்திங்கன்னா திருப்பியும் இந்த பௌதீக உலகத்தில் திருப்பியும் பிறந்து திருப்பியும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டே இருப்போம். அதனால தான் பக்தி தொண்டில் ஈடுபட்டோன்னா கடவுளோட பாதத்தை போய் சரணடைவோம். அதனால் இன்னிலேருந்து பக்தி பண்ண தொடங்குங்க. ஸோ இதற்கான வாழ்க்கைக்கான பாடம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதும் கிருஷ்ணரை நினையுங்கள், ஒருபோதும் கிருஷ்ணரை மறக்காமல் இருங்க. அதுதான் வாழ்க்கைக்கான பாடம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இறக்கிற போது எப்படி கிருஷ்ணரை நினைப்பது, அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் மனது, உடல் மற்றும் புத்தி. மனம் மூலம் எப்படி திங்க் பண்ணலான்னா, அதாவது ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிக்கிறது மூலயமா கிருஷ்ணரை நினைக்கலாம். அடுத்தது உடல், விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றி அவற்றை எனக்கே அர்ப்பணி. அதாவது இந்த மாதிரி பகவத்கீதாவில் கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கிருஷ்ணர் பாதத்தை சரணடைகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புத்தி, மனதையும் புத்தியையும் என் மீது ஸ்திரப்படுத்து. அடுத்தது என்ன உபதேசம் பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா. ஒருவர் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான். ஸோ இது எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு கதை பார்ப்போம். அதாவது பரதர்ன்றவங்க நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது ராமர் பரதர் இல்லை, ரிஷப தேவரோட மகன் பரதர். கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஆட்சியை வந்து அவங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு
காட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை கிட்ட உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ நீரோடை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பமான மான் ஒன்று இருந்துச்சு. தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் கர்ஜனை குரல் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. இந்த கர்ப்பமான மானுக்கு வந்து கொஞ்சம் பயம். சரின்னு அந்த சிங்கம் வரத்துக்குள்ளார இந்த ஓடையை வந்து தாண்டறதுக்கு மான் வந்து முயற்சி செஞ்சப்போ அந்த குட்டி வந்து கீழே வந்துச்சு. அந்த மான் வந்து அதாவது தாய்மான் வந்து அந்த ஓடையில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதை வந்து பரதர் வந்து பார்க்குறாரு. அந்த குட்டி வந்து தவிச்சிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அவர் வந்து அந்த மானை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான் மேலேயே அவருக்கு வந்து கவனம் ரொம்ப அதிகமாக, அதாவது பற்றுதல் அதிகமாக ஆயிடுச்சு. மான் சாப்பிட்ருக்குமா, மான் எங்கே போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு. இவர் வந்து அதையே வந்து நினச்சி நினச்சி இறந்துட்டார். இறந்ததுனால அடுத்த ஜென்மத்தில் அவர் மான் பிறவி எடுத்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசம் வைக்கிறது வந்து தப்பு இல்லை. நான் இல்லாட்டி எப்படி அது வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு தோணக்கூடாது. நம்ம இந்த உலகத்தையே படைத்த இறைவன் வந்து அந்த குட்டியை வந்து பார்த்துக்க மாட்டாரா, அதனால் இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்த ஜென்மத்தில் வந்து மானாக பிறந்தார். இந்த ரிஷிகள் தங்கும் இடத்துலலாம் மான் வந்து புல் சாப்பிட்டு இந்த வேதங்கள்லாம் கேட்டு வளர்ந்துச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம கடைசியில் நம்ம இறக்கும் போது நம்ம என்ன நினச்சி இறக்குறோமோ அதுவாக தான் அடுத்த ஜென்மத்தில் வந்து பிறக்கோன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லதே நினைங்க, பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க, பக்தி பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா ஜமப் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் கான்ஷியஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கான வாழ்க்கை படம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருவர் இவ்வாழ்க்கை வாழும்போதே அடுத்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். ஸோ எப்போ தயாராகுது, இப்போலேருந்தே தயாராகணும். ஸோ இதுக்கான பாடத்திட்டம் என்னென்னா, பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி போன்ற நூல்களை வந்து படிப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்போ தயாராகணும், ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் இருக்கணும். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம எப்போ வேணால் தயாராகலாம். இதற்கான பலன் என்ன, பிறப்பு இறப்பு மற்றும் முதுமை போன்ற நோயிலிருந்து நாம் விடுதலை அடையலாம். ஸோ வாழ்க்கைக்கான பாடம் என்பது என்னன்னா, வாழ்க்கை என்பது பயிற்சி, மரணமோ தேர்வு போன்றது. அடுத்தது எப்படி பரதத்தை அடைதல்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணுறார் பாருங்கள். பிருத்தாவின் மகனே, பிறராத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகின்றான். ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளான். ஒருத்தன் வந்து எப்பயுமே கிருஷ்ணரை வந்து அந்த பக்தி தொண்டு வந்து செஞ்சிட்ருக்கும் போது கிருஷ்ணர் வந்து கண்டிப்பாக போய் அடையலான்றதை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஏன் பரதத்தை அடைய வேண்டும் அதை பற்றி பார்க்கலாம். பக்திகளின் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஸோ ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் அடைந்துட்டாங்கன்னா இந்த தற்காலிகமான இந்த பௌதிக உலகத்தில் திருப்பியும் பறக்க வேண்டியதில்லை அப்படின்றத கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இது வந்து சிறந்த பக்தி தொண்டு மூலியமாக தான் ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணரை வந்து அடைய முடியுன்றத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன். அதாவது முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மாழ்வரில் சடகோபர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. கருவில் வந்து தாயோட கருவில் வந்து குழந்தை இருக்கும் போது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குமா, கடவுளே என்கிட்ட வந்து இந்த உலகத்தில் வந்து எதுக்கு எனக்கு வந்து திருப்பியும் பேர்த் வந்து தரீங்க, நான் வந்து இந்த உலகத்தில் பிறந்தேன்னா ஃபுல்லாக துன்பம் தான் அனுபவிக்குவேன், அதனால் இந்த உலகமே எனக்கு வேண்டாம், நான் உன்னோட உலகத்திலே இருக்கிறேன்ற மாதிரி வேண்டிக்குமா. ஆனால் பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஞாபகம்லாம் மறந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்து வந்துடுறோம். இங்கே இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிற இந்த டெம்ப்ரரி என்ஜாய்மெண்ட்ஸ் தான் சிறந்ததுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த சடகோபர் வந்து கருவிலே வந்து என்ன பண்ணார்னா, அதாவது சடாயு வாயுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் ஞானம், அதாவது முற்பிறவி ஞானம்லாம் அது நான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். பிறக்கும் போது அந்த ஞாபகம்லாம் நம்ம மறந்துடுறோம்ல இந்த வாயு மூலியமாக தான். ஆனால் இந்த சடகோபர்ன்றவர் வந்து இந்த வாயு வந்து பிறக்கும் போது இதை மறக்க வைக்க செஞ்சப்போ அதை வந்து அடிக்கிறார். இவர் என்னோட ஞானத்தை வந்து எடுக்காதன்னு சொல்லி அடைக்கிறார். அதனால்தான் இவருக்கு வந்து சடகோபர்ன்ற பேர் வந்துச்சு. என்னோட ஞானத்தை நீ எப்படி எடுக்கலான்னு கோச்சுக்கிட்டதுனால சடகோபர் அதுதான் பேர். ஏன் இது தற்காலிகமானது? மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதவராக அழிக்கப்படுகின்றனர். ஸோ இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பௌதிக உலகத்தில் எல்லாமே டெம்ப்ரரி, திருப்பியும் பிறப்பு இறப்பு எல்லாமே மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இந்த பிக்சர் வந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் உண்மையான பிரச்சனைகள். ஸோ இதுக்கான வாழ்க்கைக்கான பாடம் என்னென்னா, தற்காலிகமாக தலைவலி நிற்பது ஆனந்தமாகாது. அதாவது எப்படி நம்மளுக்கு தலை வலிக்கும் போது ஒரு டெம்ப்ரரி ரிலீஃப்க்கு வந்து ஒரு தைலம் தடவும் போது டெம்ப்ரரி ரிலீஃப் தான் ஆகும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான், சப்போஸ் இந்த மாதிரி சைனஸ்க்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்கள்ட்ட போய் எடுத்தால் தான் பர்மனெண்ட் சொல்யூஷன் தரும். அது அந்த மாதிரி அப்படின்றாங்க. எதனை தோற்ற மற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனரோ, எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ, எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, அதுவே எனது உன்னத இருப்பிடம். ஸோ இந்த பௌதீக உலகத்துக்கு திரும்பி வராமல் எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ வாழ்க்கைக்கான பாடம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, அந்த இடம் எப்படி இருக்கும்னா, வார்த்தை ஒவ்வொன்றும் கவிதை, வைக்கும் ஒவ்வொரு அடியும் நடனம், மற்றும் எல்லாமே மகிழ்ச்சியானது. வாருங்கள் அந்த இடத்திற்கு செல்வோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மரண நேரத்தில் மற்ற யோகிகள் மங்களமான அல்லது அமங்கலமான நேரங்களை கண்காணிக்கின்றனர். மரண நேரத்தில் தூய பக்தர் அவங்களுக்கு எப்பொழுதும் மங்களமே. அதாவது பார்த்திங்கன்னா, மரண நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி ஒரு 10,000 தேல் வந்து கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேதனை இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான்வரிலேருந்து மே, அதாவது உத்தராயணம் காலத்தில், இந்த 6 months வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. உயிர் விடும்போது, அதாவது பகல் வளர்ப்பிறையில் உயிர் விட்டோன்னா மேல் உலகத்துக்கு வந்து போவாங்க. இரவு நேரத்தில் தேய்ப்பிறையில் வந்து இறந்து போகிறவங்க கீழ் உலகத்துக்கு வந்து போவாங்க. இதுதான் வந்து ஐதீகம். ஆனால் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எந்த நேரத்தில் உயிரை விட்டாலும் பகவானை அடைகின்றனர். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பக்தி தொண்டில் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம், கர்மஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்கள் இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகிறான். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம பகவானை போய் ஈஸியாக பரமபதத்தை அடையலாம். ஸ்ரவணம்னா கேட்கறது, அடுத்தது கீர்த்தனம்னா பகவானோட நாமம், ஸ்மரணம் வந்து பகவானை நினைக்கிறது, பாத சேவனம் வந்து பகவானோட தாமரை பாதங்களுக்கு வந்து சேவை புரிகிறது, அர்ச்சனம் வந்து பகவானை வழிபடுதல், வந்தனம் வந்து பகவானுக்கு பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தல், தாசியம்ன்றது பகவானோட சேவகனாக ஆகிறது, அதாவது அனுமன் மாதிரி, சக்கியம் வந்து பகவானின் சிறந்த நண்பனாக கருதல், அதாவது இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் மாதிரி, ஆத்ம நிவேதனம் வந்து
பகவான்கிட்ட முழுமையாக சரணடைகிறது. இது வந்து நவவித பக்தின்னு சொல்லுவாங்க. ஸ்கந்த புராணத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, உள்ளே கிருஷ்ணர் ஆனால் வெள்ளியே பொன்னிற ரூபமாக நான் எனது சகாக்கள் சேவர்கள் ஆயுதங்கள் மற்றும் அந்தரங்க சகாக்களால் நான் சூழப்பட்டுள்ளேன். சசியின் கர்ப்பத்தில் எனது பிறவியை எடுத்து ஒரு மானுடனின் ரூபத்தை நான் ஏற்பேன். எப்படி வந்து மனித ரூபத்தை எடுக்கிறான்றத கடவுள் சொல்கிறார். எனதருமை ராஜனே, நம்ம வாழ்ந்துட்டுருக்க யுகம் வந்து கலியுகம், அதுதான் சொல்கிறாரு. இந்த கலியுகம் குற்றங்களின் கடலாக இருப்பினும் இந்த யுகத்தில் ஒரே ஓர் நற்குணம் உண்டு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிப்பதன் மூலமாக ஒருவர் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு பரம ராஜ்யத்தை அடைய முடியும். ஸோ எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம ஒலியை சொல்லிகிட்டே இருங்க. இந்த மந்திரம்தான் எல்லா வேதங்களின் முடிவாகும். கிருஷ்ணரது புனித நாமத்தை ஜபிப்பதால் மட்டுமே ஒருவர் பௌதீக இருப்பிலிருந்து விடுதலை அடைய முடியும். மேலும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒலிப்பதன் மூலம் ஒருவன் பகவானின் தாமரை திருவடிகளை காண முடியும். கலியுகத்தில் அனைத்து வேத மந்திரங்களின் சாரமான புனித நாமங்களை ஜபிப்பதன் மூலம் ஒருவர் உயர்ந்த குறிக்கோளை அடைய முடியும். வாழ்க்கைக்கான பாடம் என்னது சொல்கிறாங்கன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினமும் 4 மாலையாவது ஜபிக்க வேண்டும். ஸோ இதை வந்து எல்லாரும் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து எப்படி ஜபிப்பதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ் ஆதி கௌர பக்த விருந்த பஞ்சதத்வ மந்திரம், இதை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது இப்படி தான் சொல்லணும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நமது 8வது அத்தியாயத்தில் வந்து பரதத்தை எப்படி அடையிறதுன்றதை வந்து பார்த்தோம். ஸோ மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. See you in the next video, friends. Take care.